டு ராதிமா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்நாக் ரெசிபிங்க. மஷ்ரூமை வச்சு ஒரு 65 பண்ண போறோம். இந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைன்னு குயிக்கா பாத்திரலாம் வாங்க. இதுக்கு வந்து நீங்க இந்த பட்டர் மஷ்ரூம் எடுத்து அதை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிருங்க. ஒரு மாதிரி பிளாக் பிளாக்கா டாட்டா இருக்கும். அதை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு 4 பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டன் மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா அதை வந்து 2 ஆஃபா கட் பண்ணிட்டு, 2 ஆஃப்ல இருந்து 1 ஆஃப், மொத்தம் ஒரு 4 பீசஸ் இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதா கட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு 65 நல்லா இருக்காது. அண்ட் வேற என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, மிளகாத்தூள் காரத்துக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதில் தனியாத்தூளும் இன்க்ளூடட் தான். அப்புறம் சீரகமும் கரம் மசாலா தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், ஏன்னா வந்து கலருக்காக. அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சிருக்கேன், சும்மா லைட்டாக சேர்த்துக்கிறதுக்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மைதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், முழு ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவரும் அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் ஈக்குவலாக எடுத்து வச்சிருக்கேன். பைண்டிங் ஏஜென்ட்டுக்காகவும் கிறிஸ்பினஸ்க்காகவும் சேர்க்குறோம் இந்த 2 ஐட்டமும். இதுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க ரெசிபிக்கு போயிடலாம். மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்ணி வைக்க போறோம். ஒரு 1/2 hour கவிச்சு நல்லா மேரினேட் ஆகணும், அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஸ்பைசஸ் முதல்ல சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி தூள். அந்த காஷ்மீரி சில்லி இல்லாதவங்க விட்டுருங்க. நீங்கள் ஃபுட் கலர் வேணும்னா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக அந்த லெமன் ஜூஸ், ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். இது கூட உப்பு. நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது கூடயே வந்து நம்ம மைதா, கார்ன்ஃப்ளவர் உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு கரைச்சிக்க போறோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப லூஸா இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து அந்த மஷ்ரூம்ஸ்ல கோட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ மஷ்ரூம்ஸை உள்ள சேர்த்துடலாம். அண்ட் உப்பு காரம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்கு. சேர்த்துட்டு கையால் நல்லா வந்து பெசரி விட்டுருங்க, எல்லா மஷ்ரூம்ஸ் மேலையும் படுற மாதிரி. இதை நல்லா நீங்கள் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சாலும் ஓகே தான். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளிங் ரேப் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. சுத்தமாக உங்களுக்கு வந்து அந்த காற்றே போகாத மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour கிட்ட வச்சுருங்க. நல்லா வந்து ஊறினா தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் ரெடியாக வச்சுருங்க, ஃப்ரை பண்ணதும் அதில் எடுத்து வைக்கிறதுக்கு. அண்ட் மஷ்ரூம்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊறி இருக்குன்னு. அண்ட் ரெண்டாவது கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எடுக்க போகிறோம், அதுவும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்க, ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ராப் பண்ணணும்னு இல்லை, அப்படியே கையில் எடுத்து டிஸ் பக்கோடா மாதிரி இப்படி உதிரி உதிரியாக போட்டுருக்குங்க. இப்போ நல்லா வந்து ஒரு சைடு பொரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கணும். பார்க்கறதுக்கு மஷ்ரூம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். நல்லா திருப்பிவிட்டாச்சு. அந்த சலசலப்பை அடங்கினது நம்ம எடுத்துடலாங்க. அது அடங்கணும். அந்த ரெண்டாவது கலரும் நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கணும் ஒரு பொன்னிறமா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ரெடி ஆயிடுச்சு மஷ்ரூம். இதை எடுத்துடலாம். நல்லா தண்ணியை எண்ணெயை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்துருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு. அப்படியே முறு முறு முறுன்னு இருக்குது.
Mushroom 65 மேல கொஞ்சம் ஆனியன்ஸை நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஆனியன்ஸோடு நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணணுன்னு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ராதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். பை. சி யூ இன் நெக்ஸ்ட் ரெசிபி.